பாசி பருப்பு பாயாசம் வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு முக்கால் டம்ளர் பாசி பருப்பு உடச்ச பருப்பு கழுவி இப்போ வேக வைக்க போகிறோம். வேக வைக்க போகலாம். ரெண்டு சவுண்டு வந்தது எடுத்துடலாம். ரெண்டு சவுண்டு வெந்ததி இந்த கொஞ்சம் தேங்காயும் ஒரு ஏலக்காயும் போட்டு ஒரு மிக்சியில் ஒரு அடி அடிக்கணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு அடி அடிக்கணும். ஆயிடுச்சு. போட்டு தேய்ச்சி முந்தி செவக்க வறுத்து பாசிப்பருப்பு தேங்காய் அரைச்சி வச்சு தேங்காய் இதை போட்டு எல்லாம் கலக்கி வேணுங்கிற அளவு சர்க்கரை போட்டு கலக்கி வச்சாங்க. திராட்சை முந்திரி வறுக்க போகிறோம். நெய் போட்டு வறுத்துக்கிட்டோம். நல்லா செவக்கணும். அது கூட பாயசம் கூட கலக்கிடணும். சர்க்கரை தேவையான சர்க்கரை போட்டுக்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணுறோம். வாட்டை வெந்துக்கணும். இப்படி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். உளுந்து வடை பருப்பு வடை இது செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா சூப்பராக இருக்கும். கொடுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ.